வணக்கம் நண்பர்களே, தாலி கட்டுறது, ஆரத்தி எடுக்கிறது, இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுற ஒரு எட்டு வார்த்தைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வரிசையாக பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி, விழா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ரெண்டு மூணு வார்த்தைகள் இருக்குது இல்லையா? இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு விழா அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப பொருத்தமாக இருக்காதானே. ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஃபெஸ்டிவல்ங்கிறதுக்கு திருநாள் அல்லது பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுறது ஃபெஸ்டிவல். அப்போ விழா அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா செர்மனி அப்படின்னு சொல்லலாம். இந்த செர்மனி அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வார்த்தை? காது குத்துற விழா. அப்போ காதில் ஓட்டை போடுறது, ஓட்டை போடுறதுங்கிறதுக்கு இங்கிலீஷில் பியர்சிங். அப்போ காதுங்கிறதுக்கு இயர், இயர் பியர்சிங் செர்மனி அப்படின்னு சொல்லலாம். அப்போ பியர்சிங்கிறது ஓட்டை போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ மூக்கு குத்துறதுக்கு என்னங்க சொல்லலாம்? மூக்குங்கிறதுக்கு நோஸ், இது நமக்கு தெரியும். அப்போ நோஸ் பியர்சிங் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுக்கடுத்து மொட்டை அடிக்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? அப்போ மொட்டை அடி அப்படிங்கிறது டான்ஷர். இப்போ மொட்டை அடிக்கிற நிகழ்ச்சி விழா டான்ஷரிங் செர்மனி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பருவமடைதல் அப்படிங்கிறத புபர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இது புபர்ட்டி அப்படிங்கிறது பருவமடைதல், அதாவது உடல் பருவமடைகிறத சொல்றது. இல்லை அவர் வந்து பருவ வயதை அடைந்தார் அப்படின்னு சொல்லணும்னா அந்த இடத்துல புபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கான வார்த்தை அடலசன்ஸ். அவன் பருவ வயதை அடைந்தான், ஹீ அட்டைண்ட் அடலசன்ஸ். அவள் பருவ வயதை அடைந்தாள், ஷீ அட்டைண்ட் அடலசன்ஸ். இந்த அடலசன்ஸுங்கிறது பருவ வயதை ஏற்றதை சொல்கிறது. புபர்ட்டி அப்படிங்கிறது உடல் ரீதியாக பருவத்தை அடைகிறத சொல்கிறது. இதற்கு அடுத்தது திருமண உறுதி விழா, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இன்னும் பொருத்தமான வார்த்தை பெட்ரோதல் செர்மனி அப்படின்னு சொல்லலாம். திருமண உறுதி விழா பெட்ரோதல் செர்மனி. திருமண உறுதி, அதுக்கப்புறம் தாலி கட்டுறது. தாலி அப்படிங்கிறது முடிச்சு போடுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு புனிதமான இடம் அப்படிங்கிறதுனால நப்ஷல் நாட். நப்ஷல் நாட்டுங்கிறது புனிதமாக கட்டுறது அப்படிங்கிறத நப்ஷல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டைதி நப்ஷல் நாட் அப்படிங்கிறது தாலி கட்டுறது அப்படிங்கிறதுக்கான வார்த்தை. ஆரத்தி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியும், பிளேட் அப்படின்னா தட்டு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஆரத்தி தட்டு வச்சு தான் எடுப்பாங்க இல்லையா, அதனால் அந்த ஆரத்தி தட்டை எடு அப்படின்னு சொல்லணும். அந்த ஆரத்தி தட்டு அப்படிங்கிறதுக்கு வெனரேஷன் பிளாட்டர் அப்படின்னு பேர். இப்போ ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா டேக் தி வெனரேஷன் பிளாட்டர் அப்படின்னு சொல்லலாம். வளைகாப்பு, வளைகாப்புங்கிறது வளையல்கள் நிறைய போடுறது அப்படிங்கிறதுனால பொதுவாக இதை பேங்கிள் செர்மனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட பொருத்தமான வார்த்தை பேபி ஷவர் செர்மனி அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரி இங்கிலீஷில் அன்றாடம் தேவைப்படுற வார்த்தைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.